sir. Hey. Na? Nada, paya adam urikya ma saapta na? Ha, saapta na. Solna. Sorry. Barra valila bike tire vedichiruchu. Naan poi sari panni eduthu varen. Appra edhella vandinga? Barra valila or iluchu vaai lift kuduthaan da. நீ உள்ள போய் கதவ சாத்திக்க நான் யாருன்னு பாக்குறேன் சார் நான் சார் என்ன சார் இல்லங்க பர்ஸ் கார்ல மறந்து வச்சிட்டீங்க இந்தாங்க ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார் சரி சரி நான் வரேன் வாங்க ஏய் மாரி எங்கடா போன ஏய் சீக்கிரம் வாடா இத பாருமா நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த முறை மாப்பிள்ளை கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும் அப்பா என் கவலை எல்லாம் இன்னும் நம்ம காயத்ரி நினைச்சுதான் குழந்தைய காணும்னு அவ தவிக்கிற தவிப்பு ஒரு பொண்ணா இருந்து என்னால உணர முடியுதுப்பா மத்தபடி இவரு எப்ப எனக்கு ஜாமீன் வேண்டாம் தான் பண்ண தப்புக்கு ஜெயிலே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்னு சொன்னாரோ அப்பவே அவரு நல்லவர் ஆயிட்டாருப்பா இனிமே அவரு வெளியில வந்தாலும் என்ன நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுப்பா இனிமே நீங்க என்ன பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல எனக்கும் உங்க அம்மாவுக்கும் உன்னை பத்தின கவலைதான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இப்ப நீ சொன்னது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா சார் உங்க மருமகனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் சார் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என்ன சார் நீங்க இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சாதாரண விஷயம் சார் ஓகே சார் ஃபார்மாலிட்டிஸ் என்னங்கற விஷயத்தெல்லாம் அழகுராஜட்ட சொல்லிட்டேன் அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க வேற ஏதாவது விஷயம்னா என்னை ஆபீஸ்ல வந்து பாருங்க சரிங்க சார் ஓகே சார் நான் வரேன் வாங்க சார் என்ன மாப்ள இன்னும் எங்க மேல கோவம் போகலையா ஐயோ மாமா நியாயமா பார்த்தா நீங்க தான் என் மேல கோவப்படணும் நல்லா கோவப்பட அருகதே இல்லாதவ மாமா கோவம்லாம் என் மேலதான் நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு எனக்கு புரியல மாமா என்ன நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு மாப்பிள்ள தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துருங்க நாங்க யாரும் உங்களை தப்பா நினைக்கல என்ன மாமா சொல்றீங்க என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக கூட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க மாமா உங்க முகத்தில் முழிக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு என்னங்க நாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க தானா தப்பு செய்யலங்க உங்க சூழ்நிலை உங்க நட்பு வட்டாரம் இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களை தப்பு பண்ண வச்சிருக்கு மத்தபடி நீங்க ரொம்ப நல்லவர்னு மத்தவங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க ரொம்ப தேங்க்ஸ் வனிதா ஆனா காயத்ரிக்கும் உங்க குடும்பத்துக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அதுக்காகவது என் தண்டனையை நான் அனுபவிச்சே ஆகணும்
அதனாலதான் போன வாரம் எனக்காக நீங்க ஜாமீன் வாங்குறீங்கன்னு சொன்னப்பவே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எப்ப நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்டனையை அனுபவிக்க தேவையில்லை மாப்ள. இப்போ உங்களுக்கு ஜாமீன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல இந்த தண்டனையிலிருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க. மாமா, வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நீங்க என்ன ஜாமீன்ல எடுத்ததே பெரிய விஷயம். காயத்ரியோட பையன் அசோக் காணா போனதை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு மாமா. ஏன்தான் இந்த காயத்ரிக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? ஆமாங்க, நாம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டவ தான் காயத்ரி. ஆனா இப்போ அசோக் இல்லாம அவ படுற கஷ்டத்தை எல்லாம் எங்களால பார்க்கவே முடியலங்க. அதனால வீட்டுல யாருக்குமே நிம்மதியே இல்ல. ஏன் தான் அந்த ஆண்டவன் அவளை மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ தெரியல மாப்ள. ஏமாமா, அசோக் பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல மாப்ள, அசோக் காணாம போனதுல இருந்து நம்ம காயத்ரியும் வெறி பிடிச்ச மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா. நானும் சூர்யாவும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களும் அவங்க சைட்ல விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மாப்ள. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தகவலுமே இல்ல. மாமா, பணங்கன ஏதாவது கேட்டு கால் பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லங்க, அந்த மாதிரி எந்த காலும் வரல. அப்படி ஏதாச்சும் கேட்டு தொலைச்சிருந்தா கூட பரவாயில்லையே மாப்ள. என் தலையை அடமான வச்சாவது என் பேரனை மீட்டுட்டு வந்துட்டு இருப்பேனே. கவலைப்படாதீங்க மாமா, என்னை திருத்தி மனுஷனாக்கினது அந்த காயத்ரி தான். அவங்க ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க. கண்டிப்பா அவங்க கும்பிடுற கடவுள் அவங்களை கை விடாது மாமா. அசோக் எங்க இருந்தாலும் அந்த கடவுளோட சக்தி காயத்ரி கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். மாப்ள, நீங்க இத சொல்லும் போது எனக்கு அப்படியே முழு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மாறிட்டீங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி கடவுள் நம்பிக்கைன்னெல்லாம் பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏய் வனிதா, இப்போ இப்போ எதுக்கு அழுவுற? இது சந்தோஷத்துல வந்து கண்ணீருங்க. இந்த மாதிரி நீங்க மாறணும்னு எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய் வனிதா அழுவாத. மாப்ள விடுங்க, என் பொண்ணு வேதனையால மட்டுமே அழுததை பார்த்தவ நானு. இன்னைக்கு என் பொண்ணு சந்தோஷமா அழுறத பாக்குற மாப்ள. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க இவதா அப்படின்னா நீங்களும் அவ கூட சேர்ந்துகிட்டு. வனிதா, உனக்கு நான் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். என்னால எவ்வளவு பேர் முன்னாடி அவமானப்பட்டு நின்று இருப்ப. எத்தனையோ தடவை நமக்குள்ள சண்டை வந்து பண்ணலாம். உன நான் எப்படி எல்லாம் திட்டி இருப்பேன், அடிச்சிருப்பேன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் நீ ஏன் கூடவே இருக்கியே? உனக்கு அப்படி என்ன சந்தோஷத்தை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க வனிதா. எனக்கு இது போதுங்க. நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. வாங்க வீட்டுக்கு போலாம். மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. இல்லம்மா, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ போலாம். அதுக்கு முன்னாடி தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போங்க. அப்பாப்பா, அவருக்கு தாடி தான் அழகு. விடுங்க. சரிங்க மாப்ள, என் பொண்ணே சொல்லிட்டா, போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. வாங்க வர மாப்ள. நான் பாஸ், எந்த கோயிலுக்கு போலாம்? கோயிலுக்கு போட வாயில ஏதாவது வந்துட போகுது. எப்படா அவங்க செலவுலேயே ஜாமீன்ல வருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடுவோம் போல இருக்கு. நல்ல வேலை பாஸ், நான் கூட நீங்க திருந்துட்டீங்களோன்னு பயந்துட்டேன். உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஷார்ப்பா வந்திருக்கீங்க. ஷார்ப்பா மட்டும் இல்லடா, இன்னும் 100 மடங்கு டெரரா வந்திருக்கேன்.
நீங்க நடிச்சப்பவே நான் பார்த்தேன். உள்ள போனதுக்கு அப்புறம் என்னென்னவோ கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. நடிப்பு மட்டும் இல்லடா, இந்த குடும்பம் நாசமா போறதுக்கு உள்ள என்னென்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்குவேன். எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. பாஸ், நீங்க என்ன பண்றீங்க, யார தேடுறீங்கன்னு எதுவுமே புரியல. குழம்பி குழம்பி தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்ல பாஸ், ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்ட ஏதோ பெரிய வேலை பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன வேலை? இப்ப யார பார்க்க இந்த லாஜிக் வந்து சொல்லவே மாட்டீங்களே, அதனாலதான் டென்ஷனா இருக்கு. உன் மூளைக்கு எட்டாத அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் எதுவும் இல்லை. நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஈஸியா சொல்லிட்டீங்க, வெளியில என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு காரணம் எல்லாம் தேவையில்லை. என்ன சொன்ன உங்ககிட்ட? நான் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த காயத்ரி தான். நான் வெளியில வரும்போது அந்த காயத்ரி உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னா? நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கே அந்த காயத்ரிக்கு ஸ்கெட்சை போட்டுட்டோம். ஆனா அதுக்குள்ள அவ குழந்தைய எவனோ கடத்திட்டான்னு சொல்லி பாதி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கானே, மீதி நேரம் அவ ஃப்ரெண்டு கூடவே சுத்திட்டு இருக்கானே. தனியாவே சிக்க மாட்டானே, இல்ல அவளை எப்பயோ மட்டை பண்ணிட்டு இருப்பானே. வேலை செய்ய துப்பு இல்ல, காரணம் மட்டும் சொல்றேன். நல்லா உங்ககிட்ட இத சொன்னதுக்கு நானே செஞ்சிருக்கலாம். மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை போட சொன்னேன். கோவப்படாதீங்கண்ணே, இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கோம், இதுல இருந்து காயத்ரினால தப்பிக்கவே முடியாதுண்ணே. நீங்க இது வரைக்கும் போட்ட பிளான் எல்லாம் போதும், இதுக்கு மேல ஒன்னும் கிழிக்க வேணாம். இதை இப்படியே விட்டுருங்க. அப்போ காயத்ரியை மன்னிச்சு விட்டீங்களா? மன்னிச்சு வர்றதுக்கு நான் என்ன மகானா? சாதாரண மனுஷன். அந்த கோவம் தனியணும்னா அந்த காயத்திற்கு பெரிய வழியை கொடுக்கணும். அதுதான் நீங்களே கொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்களா? அவ செத்தா அவளுக்கு வலிக்காது, அவ புள்ள சாகணும். இந்த உலகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான். புருஷன் செத்தா கூட போக போக பொம்பளைங்க மறந்துடுவாங்க, ஆனா புள்ள செத்தா சாகர வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா காயத்ரியோட குழந்தைய கொல்ல போறமான? கண்டிப்பா. அவ குழந்தையத்தான் எவனோ கடத்திட்டு போயிட்டானண்ண. டேய் லூஸ், காணாம போன குழந்தை காணாமலே போகணுங்கிறது தான் என்னோட பிளான். கடத்தப்பட்ட குழந்தை காயத்ரி கைக்கு கிடைக்கவே கூடாது. இவன் தான் காயத்ரியோட பையன் அசோக். இந்த போட்டோவை உனக்கு சென்ட் பண்றேன். இவன் எங்க இருக்கான், இவனை யார் கடத்திருக்கான்னு பார்த்து குழந்தைய போட்டுருங்க. பாசு பாசு, இந்த மாதிரி குழந்தை மேட்டருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வில்சனு. அவங்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா இந்த குழந்தை செவ்வாய் கிரகத்தில் இருந்தாலும் சரி தேடி போய் வேலையை முடிச்சுட்டு வருவான். இப்ப அவன் எங்க இருப்பான்? வாங்க நேராவே கூப்பிட்டு போறேன். இப்ப வா. அம்மா, அவனை போன்ல எல்லாம் பிடிக்க முடியாது, நேர்ல போய் தான் பார்க்க முடியும். சரி உடனே கிளம்பு. சடையா மாயி, அழகண்ணன் நம்மளால இந்த வேலையை முடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டார்ல. இந்த வேலையை நாம தான் முடிக்கணும். அப்பதான் நம்ம வேல்யூ என்னன்னு அண்ணனுக்கு தெரியும். இப்பவே இந்த குழந்தைக்கு நாம ஸ்கெட்ச போடுறோம்.
என்னாச்சு சார்? இந்த ஃபேஸ் நம்ம கிட்ட இருக்கிற அக்யூஸ்ட் லிஸ்ட்ல யாரோடதுலயும் மேட்ச் ஆகல சார். சார், இப்பெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ்டுகளை விட அதர் ஸ்டேட்ல இருந்து வர அக்யூஸ்டுங்க தான் சார் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்ணிடுறானுங்க. ஆனா எனக்கு என்னவோ இவன் வேற ஸ்டேட்காரனா இருப்பானோ ஒண்ணு டவுட்டா இருக்கு சார். வெரி குட், நீங்க ஒன்று பண்ணுங்க, நம்ம ரகுவரன் உடனே போய் பார்த்து ரிட்டையர்ட் டிஜிபி பரந்தாமன் சாரை மீட் பண்ணி இவனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு பார்க்க சொல்லுங்க சார். பரந்தாமன் சார் கிட்ட எப்படி? அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அதர் ஸ்டேட் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ற ஆபரேஷன்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும் சார். கேக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆபரேஷன் சக்சஸ் பண்ணவர்கிட்ட கேட்டா ஏதாவது குளூ கிடைக்கும், இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்கிட்ட கேட்டால் சிவஞானம். சக்ஸஸ் பண்ணாங்க எல்லாருமே அந்த கொண்டாட்டம் முடிஞ்சதும் அந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆனவங்கிட்ட தான் அந்த வலியும் அப்படியே இருக்கும், அந்த விஷயமும் அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். சூப்பர் சார், நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே இல்லை. ஓகே, நீ கிளம்பி போய் பாருங்க. ஓகே சார். முத்தையா, குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஒன்றாகாது காயத்ரி, பயப்படாதீங்க. காயத்ரி, இவன் ஃபோட்டோ பார்த்தீங்கல்ல, இவன் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கானான்னு ஞாபகம் யோசிச்சு பாருங்க. தெரியாம நமக்கு தெரியாம ஏதாவது இருந்து அது சுபாவுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காணாம போனது சுபுவோட குழந்தைதான் சொல்லிடுறது பெட்டர்னு தோணுது. வேணாம், அதுக்கப்புறம் நடக்க போறது என்னன்னு யோசிக்கும் போது தலை வெடிச்சிரும் போல இருக்கு. கண்டிப்பா சுப டென்ஷன் ஆயிடுவான், காயத்ரி அவளும் பிரிஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அப்படி ஒரு பெரிய வரவே கூடாது ப்ளீஸ். கணம பொண்ணது சுப்புவோட குழந்தை தானே, யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. சரி, நான் இப்போ கேகே ரோட்ல விசாரிச்சு பாக்குறேன், கண்டிப்பா ஏதாச்சும் குழு கிடைக்கும். நல்லா இருக்கு முத்தையா.